வணக்கம் தமிழா, இன்னைக்கு இந்த வீடு என்ன பார்க்க போனா கடிகார கணக்குகள். ஸோ நிறைய தேர்வுல வந்து பார்த்தீங்கன்னா கடிகாரம் இந்த மாதிரி டைம் கொடுத்துட்டு பெரிய முள்ளுக்கும் சிறிய முள்ளுக்கும் இடைப்பட்ட கோணம் என்ன வரும், இல்லை இடைப்பட்ட எதிர்கோணம் என்ன வரும், இந்த மாதிரி கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரிப்பீட்டை கேட்டிருப்பாங்க. ஸோ போலீஸ் தேர்வுக்கு எஸ்ஐ தேர்வுலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின் நிறைய கேட்பாங்க, ஆர்ஆர் தேர்வு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் பண்ணலாம். ஓகே, ஒரு டைம் கொடுத்துட்டாங்க சார், டைம் கொடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், கடிகாரம் வரைஞ்சி அப்போ ஒரு நேரத்துக்கு மொத்தம் 360 டிகிரி, அப்போ ஒவ்வொரு நேரத்துக்கு மொத்தம் 30 டிகிரி. ஸோ அப்போ சின்ன முள் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் நகரும். ஸோ அது மாதிரி போட்டு கால்குலேட் பண்ணி ஆன்சர் பண்ணுறதை விட நம்ம ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் பண்ணலாம். நீங்கள் இந்த வீடியோ நல்லா முழுமையாக பார்த்தா உங்களுக்கே புரியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்ச உங்கள் நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஒரு கடிகாரம் 2:20 மணி காட்டுகிறது, எனில் பெரிய முள்ளுக்கும் சிறிய முள்ளுக்கும் இடைப்பட்ட கோணம் என்ன இருக்கும்? ஓகே, ரொம்ப சிம்பிளுங்க, ஒன்றுமே இல்லை. இப்போ டைம் வந்து எவ்வளோ இருக்குது, 2:20. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா மணியை வந்து 30 பெருக்கணும். மணியை என்ன பண்ணணும், 30 பெருக்கணும். நிமிஷத்தை வந்து பார்த்தீங்கன்னா 11/2 பெருக்கணும். ஓகேங்களா, அப்போ மணியை 30 பெருக்கிறேன், நிமிஷத்தை 11/2 பெருக்கிறேன். ஓகே, அப்போ 2×30 எவ்வளோ வரும், 60 இஷ்டு. இங்கே 1×2 5×2 20. இப்போ 10×11 110. ஓகேங்களா, இது வந்து பார்த்தா 2 மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, அப்போ மணியில் எனக்கு 60 கிடைக்குது, நிமிஷத்தில் 110 கிடைக்குது. அப்போ 60 - 110 எவ்வளோ வரும்? இதில் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் நீங்கள் பார்க்க தெரியல, பெரிய நம்ம வந்து சின்ன நம்பர் கழிச்சால் போதும், அதாவது வித்தியாசம் கண்டுபிடிச்சாலே போதுமானது. அப்போ 110 60 பிரச்சனைக்கு எவ்வளோ வரும், 50 டிகிரி. ஓகேங்களா, சரி, இது எந்த ஒரு டைம் கொடுத்தாலும் ஓகே, 1 நிமிஷம் 2 நிமிஷம் எப்படி கொடுத்தாலும் நம்ம இந்த ஃபார்மேட் மூலமாக ஆன்சர் ஈஸியாக பண்ண முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட்னு சொல்கிறேன். ஸோ மணி, ஓகேங்க, மணியை வந்து பார்த்தீங்கன்னா 30 பெருக்கணும், மணியை 30 பெருக்கணும், நிமிஷத்தை 11/2 பெருக்கணும். ஸோ இரண்டுக்கும் வரக்கூடிய ஆன்சரை கழிக்கணும். ஓகேவா, கழிக்கணும் அப்படின்னா வித்தியாசம் பார்க்கணும். அப்போ 110 60% வரும், 50 டிகிரி. ஓகே, இன்னொரு கொஸ்டின்ஸ் பாருங்க. ஒரு கடிகாரம் 5:01 மணி காட்டுகிறது, எனில் பெரிய முள்ளுக்கும் சிறிய முள்ளுக்கும் இடைப்பட்ட கோண். ஓகே, டைம் எவ்வளோ, 5:01. ஃபஸ்ட் என்ன பண்ணும், மணியை 30 பெருக்கணும், மணியை 30 பெருக்கணும், நிமிஷத்தை என்ன பண்ணும், 11/2 பெருக்கணும். ஓகேங்களா, சரி, இப்போ மணியை பெருக்கும், 30×5 எவ்வளோ வரும், 150 மைனஸ். ஓகே, இப்போ 2 வருஷம் அடிக்க முடியாது, என்ன பண்ண, டேரெக்டாக பெருக்குவோம். அப்போ டேரெக்டாக பெருக்கணும் வரும், 11/2 அடிச்சோம்னா 5.5. அப்போ 150 5.5 போச்சுன்னு எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா, 144.5 டிகிரி. புரியுதுங்களா, ஸோ அப்போ ரொம்ப ஈஸியாக ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் கொடுத்தா கூட ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். இதே இது நம்ம பாட்டாக வரைஞ்சும் ஆன்சர் பண்ண நினச்சா கண்டிப்பாக ஆன்சர் பண்ணணும், கொஞ்சம் ரிஸ்க் தான். பட் இந்த ஃபார்முலா போகும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக கிட்டத்தட்ட ஒரு பத்து செகண்ட் அதிகபட்சம் தான் அதுக்குள்ளே நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா, அப்போ மணியை 30 பெருக்கிறோம், நிமிஷத்தை 11/2 பெருக்கிறோம். பெருக்கிட்டு ரெண்டையும் வரக்கூடிய ஆன்சரை வித்தியாசம் பார்க்கணும், நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா, சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டினை பாருங்க. ஒரு கடிகாரம் 7:30 மணி காட்டுகிறது, எனில் பெரிய முள்ளுக்கும் சிறிய முள்ளுக்கும் இடைப்பட்ட கோணம். ஓகே, டைம் எவ்வளோ, 7:30. ஸோ மணியை வந்து என்ன பண்ணுறேன், 30 பெருக்கிறோம், நிமிஷத்தை 11/2 பெருக்கிறோம். ஓகே, 37/210 மைனஸ், இதை பெருக்கலாமா, 1×2 5×2 30. அப்போ அடியாயிடுச்சு, 15×11 எவ்வளோ வரும், 165. ஓகேங்களா, அப்போ 15×11 எவ்வளோ வரும், 165. அப்போ 210 165 போச்சுன்னா எவ்வளோ வரும், அப்போ 45. ஓகேங்களா, 45 டிகிரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டினை பாருங்கள். ஒரு கடிகாரம் 4:12 மணி காட்டுகிறது, எனில் பெரிய முள்ளுக்கும் சிறிய முள்ளுக்கும் இடைப்பட்ட எதிர்கோணத்தை காண்க. ஸோ இங்கே என்ன கேட்குறாங்க, எதிர்கோணம் கேட்குறாங்க. ஸோ ஓகே, நம்ம இதுவரைக்கும் இடைப்பட்ட கோணம் தான் கண்டுபிடிச்சிங்க, என்ன கண்டுபிடிச்சி சொல்லலாம், எதிர்கோணம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகே, இங்கே அதே கான்செப்ட் தான். ஃபஸ்ட்டு டைம் எவ்வளோ, 4:12. ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம், மணியை 30 பெருக்குவோம். ஓகே, நிமிஷத்தை 11/2 பெருக்குவோம். ஓகே, 30 = 120 மைனஸ்,
இங்க ரெண்டு மிருகங்கள் வரும் ஓரன் ரெண்டு ஆறண்டா பன்னெண்டு அப்போ ஆறு பதினொன்னா அறுபத்தி ஆறு. ஓகே அப்போ கழிச்சனுக்கு எவ்வளோ வரும் ஐம்பத்தி நான்கு டிகிரி. ஐம்பத்தி நான்கு டிகிரி இது வந்து பார்த்தீங்கன்னா இடைப்பட்ட கோணம் தான் ஐம்பத்தி நாலு. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க எதிர்கோணம் கேட்குறாங்க. ஸோ ஓகேங்களா. ஸோ எதிர்கோணம் கேட்டால் மட்டும் ஓகே இடைப்பட்ட கோணம் இதுவரையும் கண்டுபிடிச்ச எவ்வளோ ஐம்பத்தி நாலு டிகிரி. எதிர்கோணம் கேட்டாங்கன்னா முந்நூற்றி அறுபதுலேருந்து அந்த இடைப்பட்ட கோணம் கண்டுபிடிச்சேன் பார்த்தீங்களா அதை கழிக்கணும். அப்போ முந்நூற்றி அறுபதில் ஐம்பத்தி நாலு போச்சனைக்கு எவ்வளோ வரும் முந்நூற்றி ஆறு டிகிரி. முந்நூற்றி ஆறு டிகிரி அவ்வளோதான். ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அதே கான்செப்ட் தான். ஒரு கடிகாரம் ஏழு நாற்பத்தைந்து மணி காட்டுகிறது எனில் பெரிய முள்ளுக்கும் சிறிய முள்ளுக்கும் இடைப்பட்ட எதிர்கோணத்தை காண்க. ஸோ அப்போ எதிர்கோணம் எப்படி கண்டுபிடிப்போம் ஃபஸ்ட்டு இடைப்பட்ட கோணம் கண்டுபிடிப்போம். ஏன்னா நமக்கு இடைப்பட்ட கோணம் கண்டுபிடிக்க தெரியும். அப்போ இடைப்பட்ட கோணம் கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சிட்டு முந்நூற்றி அறுபதுலேருந்து அந்த இடைப்பட்ட கோணத்தை கழிச்சிருவோம். ஸோ அப்போ எதிர்கோணம் நமக்கு கிடச்சிரும். ஓகே இங்கே டைம் எவ்வளோ இருக்குது ஏழு நாற்பத்தி அஞ்சு. ஓகே இப்போ ஏழு நாற்பத்தஞ்சு அப்போ என்ன பண்ணுவோம் மணியை முப்பதால் பெருக்குவோம் நிமிஷத்தை பதினொன்று பை இரண்டால். ஓகே முப்பது ஏழாக இரநூத்தி பத்து மைனஸ் சிங்க அடித்தோம்னா. ஸோ அடிக்கும் போதுனா மொத்தமாக பெருக்கிட்டு கூட நீங்கள் அடிக்கலாம். ஓகே பெருக்கின எவ்வளோ வரும் நாற்பத்தஞ்சு இன்ட்டு பதினொன்று நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து பை இரண்டு. அப்போ நானூற்றி தொண்ணூத்தஞ்சு பை ரெண்டு அடித்த எவ்வளோ வரும் இரண்டு நாலு பதினஞ்சில் ஏழு புள்ளி அஞ்சு. ஸோ அப்போ இரநூத்தி நாற்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு. அப்போ இரநூத்தி பத்து இரநூத்தி நாற்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு. அப்போ வித்தியாசம் பார்த்த எவ்வளோ வரும் முப்பத்தி ஏழு புள்ளி ஐந்து. ஸோ அப்போ இடைப்பட்ட கோணம் தான் முப்பத்தி ஏழு புள்ளி ஐந்து. அப்போ எதிர்கோணம் என்ன வரும் ஸோ அப்போ முந்நூற்றி அறுபதில் இருந்து இந்த முப்பத்தி ஏழு புள்ளி ஐந்தை கழிப்போம். ஓகே இப்போ கழிச்சானுக்கு எவ்வளோ வரும் முந்நூற்றி இருபத்தி இரண்டு புள்ளி ஐந்து. ஆன்சர் சொல்லுவோம் முந்நூற்றி இருபத்தி இரண்டு புள்ளி ஐந்து. ஸோ ஓகே இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். சப்பாய் கோணம் இடைப்பட்ட கோணம் எப்படி கண்டுபிடிக்கிறோம். ஸோ இடைப்பட்ட கோணம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதுலேருந்து எதிர்கோணம் எப்படி கண்டுபிடிக்கிறோம் ரெண்டுமே நீங்கள் டீட்டெயில் பார்த்துருப்பீங்க. இந்த ரெண்டு கொஸ்டின் பார்த்தா மேக்ஸிமம் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா கடிகாரத்தை பொறுத்த அளவுக்கு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தா இந்த கடிகாரத்தை பேஸ் பண்ணி பிம்பங்கள் இது தொடர்பான கொஸ்டின்ஸ்லாம் வரும். ஸோ அதை பற்றி தனியாக ஒரு வீடியோலாம் பார்க்கலாம். மேலும் இது போன்ற வீடியோஸை தொடர்ந்து பெற நம்முடைய தமிழ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி நம்ம தமிழ் அகாடமி இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் இதுலேயும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.